அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புர்ஜ் அல் அராப் இந்த ஹோட்டலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹோட்டல் கட்டுறதுக்கு 1994 ஸ்டார்ட் பண்ணி 1999 டிசம்பரில் தான் இந்த ஹோட்டலை முழுமையாக கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த ஹோட்டல் 1053 அடி உயரமும் உலகத்திலேயே 4வது டாலஸ்ட் பில்டிங். ஈஃபில் டவரை விட 45 அடி உயரம் அதிகம் உள்ள ஒரே ஹோட்டல் இந்த புர்ஜ் அராப். இந்த ஹோட்டலை முழுமையாக கட்டி முடிக்கிறதுக்கு 3000 கான்ட்ராக்டர் கம்பெனிஸும் பல வேலையாட்களோட 5 வருட உழைப்பும் தான் இப்போ இந்த ஹோட்டல் இவ்வளவு அழகாக நிற்கிறதுக்கான காரணம். அதுலேயும் குறிப்பாக 2 வருடங்கள் வந்து ஒரு செயற்கை தீவை உருவாக்குறதுக்கே அந்த 2 வருடங்களை இவங்க எடுத்திருக்காங்க. இந்த தீவை உருவாக்குறதுக்கு மட்டுமே பல மில்லியன் டாலர்ஸை இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய லாபியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாட்டர் ஃபவுண்டனை நீங்கள் பார்க்கலாம். இந்த லாபியில் வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபவுண்டன்லேருந்து அடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் கிட்டத்தட்ட 130 அடி உயர வரைக்கும் போகுமா. இந்த ஹோட்டலோட இன்டீரியர் ஒர்க் 24 கேரட் தங்கத்தினால் அழகுபடுத்தப்பட்டு, இது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த இத்தாலியன் மார்பிள்ஸ்னால் இந்த ஹோட்டலை முழுக்க முழுக்க செதுக்கியிருக்காங்க. இந்த ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சதுமே உங்களோட கண்ணுக்கு கோல்டு கலரில் தெரியுது. எல்லாமே கோல்டு கலர் பெயிண்ட்டோ இல்லை பிளேட்டடோ கிடையாதுங்க. எல்லாமே 24 கேரட் சுத்த தங்கத்தினால இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்த உடனே உங்களோட பார்வையை பிரமிக்க வைக்கிற இந்த அழகு லாபியில் மட்டும் இல்லைங்க, இந்த ஹோட்டல் முழுவதுமே 24 கேரட் கோல்டால் தான் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஹோட்டலுக்குள்ளே ஜப்பானீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டலுக்குள்ளே நீங்கள் போகிறப்ப இதுக்கு மேலே இருக்க சீலிங் எல்லாமே 21000 உண்மையான கிறிஸ்டல் கல்களால் வந்து இந்த இன்டீரியர் மேலே இருக்க சீலிங் ரூஃப் பண்ணியிருக்காங்க. அந்த கிறிஸ்டல் கல்களோட மதிப்பு இந்திய மதிப்புப்படி சுமார் 22000 கோடி. இது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலோட ஏட்ரியம் இந்த உலகத்திலே இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 600 அடி உயரம் கொண்டது. இந்த ஹோட்டலுக்கு 7 ஸ்டார் அப்படிங்கிற இந்த பேர் கிடச்சது ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்டால். இந்த ஹோட்டலில் தங்கின அந்த பத்திரிகை நிருபர் இந்த ஹோட்டல் உண்மையிலே ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல் தான் அப்படின்னு அவருடைய பத்திரிகையில் எழுத, அந்த பத்திரிகையை பார்த்த பல பிரபலங்களும் இங்கே வந்து தங்க உண்மையிலே இது 7 ஸ்டார் ஹோட்டலாகவே ஆயிடுச்சு. இன்றைக்கி உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே 7 ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னா இந்த புர்ஜ் அல் அராப் இந்த ஹோட்டல் மட்டும்தான். இந்த ஹோட்டலில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் துபாய் வந்து ஃப்ளைட்டில் லேண்ட் ஆன உடனே உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரும். உலகத்திலேயே கஸ்டமர்ஸ் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு அதிகமான இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்குது இந்த ஹோட்டல் தான். ஒருவேளை நீங்கள் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா $1000 அதாவது இந்திய மதிப்பில் 70000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களை ஒரு பிரைவேட் ஹெலிகாப்டரில் கொண்டு வந்து இந்த ஹோட்டலுக்கு மேலே இருக்க அந்த ஹெலிபேட்லேயே இறக்கிடுவாங்க. இந்த ஹோட்டலில் அந்த ஹெலிபேட் 28வது ஃப்ளோரில் இருக்குது. 28வது ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த ஹெலிபேடில் தான் உலக புகழ்பெற்ற டென்னிஸ் வீரரான ரோஜர் ஃபெடரரும் கோல்ஃப் விளையாட்டு வீரருமான டைகர் வுட்ஸும் இங்கே விளையாடியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹெலிகாப்டரில் நீங்கள் 2 லட்சம் ரூபா பணம் செலுத்தினீங்க அப்படின்னா 15 நிமிடங்கள் வந்து துபாயை சுற்றி காமிப்பாங்க. ஒன்ஸ் இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் வந்து செக்இன் பண்ணுறீங்க அப்படின்னா செக்இன் பண்ண உடனே இந்த ஹோட்டலில் லாபியில் உங்களுக்கு விருப்பப்பட்ட வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களை வெல்கம் பண்ணுவாங்க. இந்த புர்ஜ் அல் அராப் இந்த ஹோட்டல் பார்க்குறதுக்கு பெரியதாக இருந்தாலும் இந்த ஹோட்டலுக்குள்ளே 202 சூட்ரூம்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு சூட்ரூமோட சைஸே 1820 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 8400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அண்ட் இந்த சூட்ரூம் எல்லாமே 2 ஃப்ளோர் இருக்கும். இந்த ஹோட்டலில் குறைஞ்ச விலையில் எந்த ரூம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 பெட்ரூம் சூட்ரூம் மட்டும்தான். இந்த சிங்கிள் பெட் சூட்ரூம் இந்திய மதிப்பில் ஒரு நாளைக்கு 73000 ரூபா ரெண்ட்டு. சரி, இதை விட கொஞ்சம் பெட்டரான ரூம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 பெட்ரூமில் சூட்ரூம். இதில் மேக்ஸிமம் 6 பேர் தங்க முடியும். இந்த ட்ரிபிள் பெட்ரூமோட ரேட்டு ஒரு நாளைக்கு இந்திய மதிப்பில் 370000 ரூபாய். அண்ட் இதுக்கு மேலே இருக்க ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் சூட்ரூம். அண்ட் இந்த ரூமில் தங்குறதுக்கு இந்திய மதிப்பில் 11 லட்சம் ரூபாய் ஒரு நாள் வாடகை. இதுக்கு அப்புறமா இந்த ஹோட்டலில் டிப்ளமேட்டிக் சூட்ரூம். இதில் 3 பெட்ரூம் ஜக்கூசி பெரிய பால்கனி லைப்ரரி அப்படின்னு பல வசதிகள் இருக்குது. இந்த ஹோட்டலில் இருக்கிறது ராயல் சூட் அப்படிங்கிற இந்த ரூமில் மட்டும்தான் 17.75 லட்சம் வாடகை ஒரு நாளைக்கு. இந்த ரூமில் அப்படி என்ன ஒரு சிறப்பம்சம் இருக்குன்னா இந்த ரூமுக்குன்னு சொல்லி தனியாக லிஃப்ட்டு, 8400 ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்பேஸு,
ரெண்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூம்ஸ், அதுவும் ரொட்டேட் ஆகிற பெட்ஸ். உங்களுக்குன்னு இந்த ரூமில் ப்ரைவேட் சினிமாஸ், லைப்ரரி, ரெண்டு ஜகுசி. இதுக்கு அப்புறமா நீங்கள் வேலை பார்க்குறதுக்குன்னு தனியாக ஒரு இடமே இருக்குது. இந்த ரூம் ஃபுல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரிமோட்னால கண்ட்ரோல் பண்ணப்படுது. இதுக்கு அப்புறமா இந்த ஹோட்டலோட பட்லர் சர்வீஸை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த ஹோட்டல் ரூமில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கழுத்து வலி அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய வெயிட்டரை பில்லோவை மாற்றி தர சொல்லும்போது அவர் உங்கள் கையில் ஒரு மெனு கார்டை கொடுத்து உங்களுக்கு இதில் எந்த பில்லோ வேணும்னு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பில்லோவுக்கு மெனு கார்டு வச்சுருக்க எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு ஹோட்டலே இதாங்க. கிட்டத்தட்ட 17 டைப்பான பில்லோஸ் இவங்கக்கிட்ட இருக்கான். அப்படியே இந்த ஹோட்டலை விட்டு கொஞ்சம் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் 9 பார் வசதி, 9 ரெஸ்டாரண்ட்டு, ஸ்பா, ஃபிட்னஸ் சென்டர் அப்படின்னு பல அம்சங்கள் இருக்குது. இந்த ஹோட்டலில் இது மட்டும் இல்லாமல் டெரஸில் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பிரம்மாண்டமாக 2 ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய டெரஸ் பிடிக்கல அப்படின்னா இந்த ஹோட்டலுக்குள்ளேயே அக்வேரியம் இருக்குது, இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை ஃபீல் பண்ணலாம். 2008 இந்த ஹோட்டல் ஒரு மிகப்பெரிய கின்னஸ் ரெக்கார்டை பண்ணாங்க, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் காக்டெயில். இந்த காக்டெயில் ட்ரிங்கோட விலை இந்திய பணத்தில் 5.5 லட்சம். இந்த ஹோட்டலில் சாதாரண ஒரு லஞ்ச் சாப்பிட்டாலே இந்திய பணத்தில் 11,000 ரூபாய் ஆகுமா. இந்த ஹோட்டல்லையே ரெண்டு ஃபேமஸான ஹோட்டல் அப்படின்னு சொன்னால் அல் முந்தா, இது ஒரு ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்படி என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் உட்காந்து சாப்பிடும்போது இதுக்குள்ளே ஒரு அக்வேரியம்குள்ளே உட்காந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபீல் கிடைக்கும். உள்ளே இருக்கக்கூடிய மீன்களை ரசிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ஃபுட் சாப்பிட்லாம். இது மட்டும் இல்லாமல் இவங்களோட 27வது மாடியில் இருக்கக்கூடிய ஸ்கை வியூ பார் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதிலிருந்து நீங்கள் வியூ பார்த்துக்கிட்டே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் மொத்தம் 1,500 ஸ்டாஃப் வேலை பார்க்குறாங்க. 8 பேருக்கு ஒரு பட்லர் இருப்பார். அவர் உங்களை கவனிக்கிறது, உங்களுக்கு தேவையான ஃபுட்டு, ஷூ பாலிஷ், உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ணுறது. ஒருவேளை நீங்கள் இங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை பார்க்கவும் இங்கே பட்லர்ஸ் இருக்காங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.